ரகசியம் பரம ரகசியம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த எபிசோடில் நம்ம பேச போகிற ரகசியங்கள் பாஜகவோடு டீல் போடும் முக்கிய தலைகள், அதிமுகவில் ஒற்றை தலைமை வேண்டாம், இமெயில் அனுப்பிய மோடி விசுவாசிகள், ஜே சமாதிக்கு செல்ல தயாராகும் சசிகலா, குழப்பம்தான் தனக்கு எதிர்காலம் மௌனமாக இருக்கும் ஓபிஎஸ், அதிமுக எதிர்காலம் குறித்து ஸ்டாலின் போடும் கணக்கு, இந்த தலைப்புகளில் தான் நம்ம பேச போகிறோம். நிறைய சுவாரஸ்யமான அம்சங்கள், வெவ்வேறு இடங்களில் நடந்த சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. வாருங்கள், உடனே நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ரகசியம் பரம ரகசியம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த எபிசோடு வந்து ரொம்ப சுவாரஸ்யமான எபிசோட். ஒரு 5 முக்கியமான நிகழ்வுகள் குறித்து பேச போகிறோம். 5 வெவ்வேறு இடத்தில் நடந்த நிகழ்வுகள், ஆனால் அது எல்லாத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. அது கிட்டத்தட்ட அதிமுகவோட எதிர்காலம் பற்றி இருக்கலாம், திமுக அரசியல் நிலைப்பாடு குறித்து இருக்கலாம், பாஜக என்ன செய்ய போகுது என்பது குறித்து இருக்கலாம். இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற முக்கியமான 5 சம்பவங்கள் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நம்ம செய்தியாளர்கள் 5 இடத்திலிருந்து சில ரகசிய தகவல்களை நமக்கு கொடுத்தாங்க. இன்னும் உங்களுக்கு விளக்கிறதுக்காக, இந்த மேகக்கூட்டங்கள் அப்படிலாம் நீங்கள் ஒரு மதியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே மேகமாக இருந்துட்டுருக்கும். திடீர்னு ஒரு காற்று அடிக்கிறப்ப எல்லா மேகக்கூட்டங்களும் ஒன்று சேர்ந்து கனமழை பொழியறது மாதிரி தான் அரசியல்லையும் அவ்வப்போது. எல்லா சம்பவங்களுக்கு பின்னாலும் எல்லா நிகழ்வுகளுக்கு பின்னாலும் ஒரு அரசியல் கணக்கு இருக்கும். அதை நம்ம பரம ரகசியம் ரொம்ப திடமாக நம்புது. அதன் அடிப்படையில் தான் நம்ம யூகங்களை நம்ம தொடர்ந்து நேயர்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கிறோம். சரி, நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இதில் முதல் நிகழ்வு என்ன அப்படின்னீங்கன்னா, பாஜகவோடு டீல் போடும் முக்கிய தலைகள். இதுதான் நம்ம செய்தியாளர் நோட் போட்டு அனுப்பிச்ச செய்தி. பாஜகவோடு டீல் போடும் முக்கிய தலைகள், அது என்ன அப்படின்னீங்கன்னா, சமீபத்தில் சில முக்கியமான ஆர்எஸ்எஸ் தலைவர்கள், பாஜக மேலிட பொறுப்பாளர்கள், இவங்க எல்லாமே கூடி பேசியிருக்கிறாங்க. ஒரு நட்சத்திர ஹோட்டலில் கூடி பேசியிருக்கிறாங்க. அப்போ கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கான தோல்வி, வெற்றி வாய்ப்பு, இது பற்றியெல்லாம் நிறைய போயிருக்கு பேச்சுவார்த்தை. அது பற்றி கூட ஒரு பத்திரிகை ஒரு கசம்சா செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. நம்ம அதுக்குள்ளெல்லாம் போயிட வேண்டாம். கோர் பாயிண்ட்டை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். அப்போது என்ன பேசியிருக்கிறாங்க அப்படின்னா, என்னப்பா பாஜகவில் வந்து ஏதோ 60 சீட்டு நம்மளால் ஜெயிக்க முடியும், 90 சீட்டு, கிட்டத்தட்ட ஒரு 75 இடங்களில் வந்து தொகுதிகளில் கட்டமைப்பெல்லாம் பலமானலாம் சொன்னீங்க, ஆனால் அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, கட்டமைப்பே பல இடங்களில் இல்லை, நீங்கள் வந்து ஃபால்ஸ் கிளைம் வந்து கொடுத்துருக்குறீங்க, ஃபால்ஸ் ஹோப் வந்து கொடுத்துருக்குறீங்க அப்படின்லாம் உள்ளுக்குள் நிறைய விவாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்கார் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு, இந்த பேட்டர்ன் நமக்கு பலன் கொடுக்காது அப்படின்ட்டுருக்காரு. நீங்கள் ஊடகங்களை மட்டுமே வைத்து கொண்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறது கட்சியை வளர்ப்பதற்கு பயன் தராது. ஆனால் அந்த ஆர்எஸ்எஸ்காரர் சொல்லியிருக்கிறார், தாமரைன்ற சின்னத்தை பார்த்து வாக்களிக்கிற அளவுக்கு இருக்கிறாங்க மக்கள். நம்ம சரியாக ஒர்க் அவுட் பண்ணோம்னா தாமரை சின்னத்தில் வாக்களிக்கக்கூடிய அளவுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, அப்போ நம்ம அதை நோக்கி நகரணும் அப்படின்லாம் பேசியிருக்கிறாங்க. அவரை பற்றி சொல்லணும்னா ஆர்எஸ்எஸ்காரர், அவர் வெளியில் பெருசாக தெரியவே மாட்டார், ஆனால் தமிழக பாஜக செயல்பாட்டின் முக்கியமான சூத்திரதாரி தான் அவர். அவர் தான் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, நயினார் நாகேந்திரன் மாதிரியான லீடர்ஸ் நமக்கு தேவை, நீங்கள் தென் மாவட்டத்தில் அவ்வளவு சிக்கல்கள் இருக்கிற போதும் அவர் வந்து கிரவுண்டில் வேலை பார்த்தார், கட்டமைப்பை வழிப்படுத்தினார், அந்த மாதிரியான ஆட்கள் தான் நமக்கு தேவை அப்படின்னு பேசிகிட்டு இருந்திருக்கிறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னொருத்தர் அதிமுகவிலிருந்தே முக்கியமான பெருந்தலைகள் முன்னாள் அமைச்சர்கள்லாம் நம்ம கட்சிக்கு வரணும்லாம் டீல் போட்டுட்ருக்கிறாங்க அப்படின்லாம் பேச்சு போயிருக்கிறது. அப்போ இன்னும் சொல்லணும் அப்படின்னா, அதிமுகவில் மட்டும் இல்லை, தேமுதிக தமாகா இது மாதிரி நிறைய கட்சிகள் இருந்தெல்லாம் நிறைய பேர் வந்து பாஜகவுக்கு வருவாங்க போல இருக்கு. அவங்களுக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல் கணக்கை ஒட்டி வருவாங்க போல இருக்குது, உள்ளாட்சி தேர்தல் கணக்கை ஒட்டியும் வருவாங்க போல இருக்குது. அப்போ வந்து ஆர்எஸ்எஸ்காரர் சொல்லியிருக்கார், நமக்கு நயினார் நாகேந்திரன் மாதிரியான ஆள் தான் தேவை, நீங்கள் வந்து ஊழல் குற்றச்சாட்டுலேருந்து தப்பிக்கிறதுக்கெல்லாம் நம்ம வாய்ப்பு கொடுத்தா ரொம்ப பேர் டேமேஜ் ஆகிடும், அப்போ நல்ல ஆட்களை
நல்ல முக்கியமான கிரவுண்டில் வேலை செய்கிற தலைகளை வந்து நம்ம இழுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ அந்த மீட்டிங் அந்த அளவோடு முடிஞ்சிருக்கு. ஆக நீங்கள் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பிறகு நிறைய பேர் வந்து பாஜகவில் போய் சேருவாங்க, தலைகள் பெரிய பெரிய ஆட்கள்லாம் சேருவாங்க போல இருக்கு. அதுலேயும் அந்த ஆர்எஸ்எஸ்காரர் சொன்னாராம், நீங்கள் வந்து இந்த சிவாஜி பையன் இந்த கணக்குக்கு ஆளை பிடிச்சி சேர்க்கக்கூடாது, ராம்குமாரை சேர்த்தோம், அங்கே வந்து ஒரு காமெடி நடிகரை சேர்த்தோம், அதில் நாடகம் போட்டவர் சே, அப்படிலாம் நம்ம எடுக்கக்கூடாது. கிரவுண்டில் வேலை பார்க்குற இந்த திராவிட கட்சிகளுக்கு கவுண்டர் கொடுக்குற ஆட்களாக நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு தான் பேசியிருக்கிறாங்க. நிறைய ஊழல் கரைபிடிந்த ஆட்கள் தப்பிப்பதற்காக வருவதையும் தடுக்கணும்னு பேசியிருக்கிறாங்க. இது ஒரு பார்ட், சரிங்களா? இப்போ அடுத்த கட்டம், அடுத்த சம்பவம், அதிமுகவில் ஒற்றை தலைமை வேண்டாம், இமெயில் அனுப்பிய மோடி விசுவாசிகள். இந்த பொருளை நம்ம பேச போகிறோம். இது இன்னொரு செய்தியாளர் கொடுத்த நோட்டு. டெல்லியில் சில பாஜக தலைவர்கள், மோடி விசுவாசிகள், சில அதிகாரிகள்லாம் பேசியிருக்கிறாங்க. டெல்லியை பொறுத்த வரைக்கும் அமித்ஷாவோ மோடியோ இன்னும் தமிழக அரசியல் குறித்து அவங்க ரொம்ப கோரா பெருச அளவில் டிஸ்கஸ் பண்ணல அப்படின்றாங்க. அவங்க அடுத்து யூபியை நோக்கி கவனம் வச்சுருக்கிறாங்க, அடுத்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் அதை பற்றி தான் அவங்க யோசிச்சுட்ருக்காங்க அப்படின்றாங்க. ஆனால் இதற்கு இடைப்பட்டு ரொம்ப ஒரு கொஞ்ச நேரம் தமிழக அரசியல் குறித்தெல்லாம் பேசியிருக்கிறாங்க. அப்போ என்ன பேசியிருக்கிறாங்க அப்படின்னா, அதிமுகவிற்குள் ஒற்றை தலைமை அப்படின்றது வேண்டாம், அது நமக்கு நன்மை தராது அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. ஓபிஎஸ் அப்படின்றவர் கட்சிக்குள்ளேயே செல்வாக்கை இழந்துட்டுருக்கிறார், மக்கள் செல்வாக்கும் இல்லை, அதனால் நம்ம ஓபிஎஸ்ஐ நம்பி இனி பெருசாக காய்களை நகர்த்துவது நமக்கு பயன் தராது அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. அப்புறம் ஒரு அதிகாரி சொல்லியிருக்கிறார், கொஞ்சம் விட்டால் இபிஎஸ் ஒற்றை தலைமையாக வந்துடுவார் அப்படின்னு. அதை வந்து பாஜக நலனுக்கு நல்லதல்ல, மோடி நலனுக்கு நல்லதல்ல அப்படின்ற ஒரு அட்வைஸ் கொடுக்கப்பட்டதாக நமக்கு ரொம்ப அதிகாரப்பூர்வமான தகவல் கிடைக்குது. இதிலே மோடி விசுவாசிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இபிஎஸ்ஸை நம்ப முடியாது, நீங்கள் சசிகலாவை நம்ம வந்து நெருக்கடி கொடுத்தோம், காரணம் சசிகலா ஒரு ப்ரோ காங்கிரஸ் மைண்ட் செட் உள்ள ஒரு ஆள், கடைசி நேரத்தில் நம்மளை காலை வாரி விட்டுருவார், அதனால தான் நம்ம சசிகலாவை அடித்தோம். இன்னும் நீங்கள் யோசிச்சிங்கன்னா இபிஎஸ்ஸே அந்த மைண்ட் செட்டில் உள்ளவர், இபிஎஸ் வந்து தமிழக பாஜகவை ரொம்ப ஈஸியாக டேக்கிள் பண்ணார், நாடாளுமன்ற தேர்தலில் குறைவான இடங்கள் கொடுத்தாரு, உள்ளாட்சி தேர்தலில் மரணடி கொடுத்தாரு நமக்கு, சட்டமன்ற தேர்தலையும் ரொம்ப மோசமான தொகுதிகள்லாம் நமக்கு ஒதுக்கி கொடுத்தாரு, அவரை நம்ம வந்து பெருசாக நம்ப முடியாது, அதுவும் இல்லாமல் அவங்க இப்போ ஆட்சி அதிகாரத்தில் இல்லை, நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குகிற போது அவர் என்ன வேணாலும் ஸ்டாண்ட் எடுத்துட்டார்னா பிரச்சனை ஆகிடும், ஒருவேளை அவர் காங்கிரஸ் மைண்ட் செட்டோட போகக்கூடிய வாய்ப்பு உண்டு, இல்லை நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் தனிச்சே நிற்போம்னு சொல்வதற்கு கூட வாய்ப்பு இருக்குது, அதனால் ஒற்றை தலைமையை நாம் அனுமதிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நமக்கு கிடைத்த ஒரு முக்கியமான தகவல், அவங்க வந்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குது. இதை பரம ரகசியம் ஒரு ரெண்டு எபிசோடுக்கு முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கோம், கொங்கு மண்டலத்தில் இபிஎஸ்ஓடு கூட்டணி, காவிரி டெல்டா தென் மாவட்டங்களில் தினகரன் சசிகலா இப்படி ஒரு கூட்டணியை அமைக்கலாம், அது ஒரு விதமான நமக்கு பலனை கொடுக்குன்றது போல் யோசிக்கிறாங்க. நீங்கள் சசிகலாவை ஒற்றை தலைமையாக வச்சாலும் இபிஎஸ்ஓ ஒற்றை தலைமையாக வச்சாலும் அது தங்கள் நலனுக்கு பலன் அளிக்காது அப்படின்னு மோடியிடம் சொல்லப்பட்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைக்கிது. அதே மாதிரி டெல்லியில் இருக்கிற பாஜகவினர் வந்து இனி சசிகலாவை அடிக்க வேண்டான்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க, நம்ம இனி அடிக்க வேண்டாம், சசிகலா இருப்பது தங்களுக்கு நல்லது, அதிமுக இந்த பிரச்சனைக்குள் ஸ்டெபிளைஸ் ஆகாமல் இருப்பது தான் பாஜக வளர்ப்பதற்கு நமக்கு பலன் தரும் அப்படின்ற மைண்ட் செட் இருப்பதாக சொல்கிறாங்க. ஸோ டெல்லியில் இருக்கிற தகவல் இது தான். மோடி ஆதரவாளர்கள் விசுவாசிகள் அவருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அதிகாரி அவர் நோட் போட்டு கொடுத்துருக்கிறார், ஒற்றை தலைமை வேண்டாம், அது இபிஎஸ்ஸாக வேண்டாம், நம்ம கொஞ்சம் விட்டாலும் இபிஎஸ் ஒற்றை தலைமையாக வந்துடுவார் அப்படின்னு போட்டிருக்கார். ஸோ மோடி அதை காது கொடுத்து கேட்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைக்கிது. இது ஒரு பார்ட், டெல்லியில் நடந்த ஒரு பார்ட். அடுத்த செய்தி சம்பவம் அப்படின்றது, ஜெயலலிதா சமாதிக்கு செல்ல திட்டமிடும் சசிகலா. இது முக்கியமானது. சசிகலா என்ன இங்கே காய்களை நகர்த்திட்டு இருக்காங்க, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? இந்த ஊரடங்கெல்லாம் முடிஞ்ச பிறகு, கொரோனா கொஞ்சம் பயம் போன பிறகு அவங்க வந்து ஜெயலலிதா சமாதிக்கு போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெயலலிதா சமாதிக்கு போன பிறகு அவங்க தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கலாம், ஒரு பயணம், பிரச்சாரம் கூட கிடையாது, ஒரு பயணத்தை தொடங்கலாம் அப்படின்னு.
அதில் அவங்களுக்கு ஒரு சில டைலமா இருக்கு. முதல்ல தென் மாவட்டத்திலிருந்து அப்படி போய் தொண்டர்களை சந்திக்கிறதா, அல்லது கொங்கு மண்டலத்திலிருந்து ஏன் எடப்பாடியிலிருந்தே நம்ம போய் பார்க்கலாமா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருப்பதாக சொல்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமான ஒருத்தர் அவர் என்ன சொன்னார்னா, எங்க தென் மாவட்டத்துக்கு போனாங்கன்னா ஈஸியாக அவங்களுக்கு அந்த ஜாதி முத்திரை விழுந்துடும், நான் சஜஸ்ட் பண்ணது வந்து நீங்கள் எடப்பாடியிலேருந்தே போங்க, கொங்கு மாவட்டத்துக்குலேருந்தே போங்க, அங்கே இருக்கிற தொண்டர்களை சந்திங்க, அதுதான் வந்து எடப்பாடியை பலவீனப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பிள்ளைக்கு சசிகலா தரப்பை என்ன நினைக்கிறாங்கன்னா, இனி வந்து பாஜக பெருசாக நமக்கு நெருக்கடி கொடுக்காது. இன்னும் சொல்லணுன்னா பரம ரகசியத்தில் தான் சொன்னோம், நம்ம சசிகலா ஒதுங்குவதற்கு பின்னால், இந்த சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் ஒதுங்கியதற்கு பின்னால் பாஜகவோட ஒரு அழுத்தம் இருந்தது. அப்பயே பாஜக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் தேர்தலுக்கு பிறகு நாங்கள் உங்களுக்கு நெருக்கடி கொடுக்க மாட்டோம் அப்படின்ற வாக்குறுதியின் அடிப்படையில் தான் அவங்க கொஞ்சம் ஒதுங்கியிருக்காங்க. அதனால் சசிகலா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம இனி வந்து உள்ளுக்குள் அதிமுகக்குள் ஒரு விளையாட்டு விளையாடுறத பாஜக நம்மளை பெருசாக நெருக்கடி கொடுக்காது அப்படின்றத அவங்க புரிஞ்சிட்டாங்க. நம்மளை வச்சு ஒரு விளையாட்டு விளையாட தான் இனி பாஜக ஆசைப்படும் அப்படின்றதையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. எப்படி ஓபிஎஸ்ஐ வைத்து ஒரு விளையாட்டை விளையாண்டாங்களோ, இப்போ நம்மளையே வச்சு ஒரு விளையாட்டை விளையாடுவாங்க, அதை நாம் பயன்படுத்தி கொள்ளணும். இது சசிகலா போடும் திட்டமாக இருக்கிறது. இதில் இன்னொன்றும் சொன்னார் சசிகலாட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒருத்தர், அவங்க வந்து திருமதி சசிகலா அவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கொஞ்சம் போக ஊழல் குற்றச்சாட்டு நெருக்கடியெலாம் வருகிற போது அதிமுக கொஞ்சம் ஷேக் ஆகும். அதுவும் எஸ்பி வேலுமணியாக இருக்கலாம், தங்கமணியாக இருக்கலாம், அங்கே விஜயபாஸ்கர் இப்படி முக்கியமான தலைகள் மீது திமுக அரசு ஒருவேளை குறி வச்சிச்சு அப்படின்னா அதை நம்ம பயன்படுத்திக்கணும். அப்புறம் அதிமுகவிலிருந்து சில முக்கியமான பெருந்தலைகள் பாஜகவுக்கு போய் சேருது அப்படின்னு வச்சா அந்த டைமை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதிமுகவை வந்து நம்ம ஒன்றிணைக்கணும், கட்சி வந்து கட்டுக்கோப்பா இல்லை, இதெல்லாம் பயன்படுத்தி அதை நம்ம பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. இது வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம். இதுதான் சசிகலா தரப்பு காத்திருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அடுத்து வந்து குழப்பம்தான் தனக்கு எதிர்காலம், மௌனமாக இருக்கும் ஓபிஎஸ். இது இன்னொரு முக்கியமான பாயிண்ட். அது என்ன அப்படின்னா, ஓபிஎஸ் என்ன நினைக்கிறாருன்னா, அவருக்கு தெரிஞ்சு போச்சு கட்சிக்குள் நமக்கு செல்வாக்கு இல்லை, வெளியிலையும் நமக்கு பெருசாக செல்வாக்கு இருக்காது, பாஜகவும் நமக்கு பெரிய ஆதரவை தந்துடாது. அப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் அப்படின்றது நம்ம தன்னளவில் நமக்கு பொறுப்போ தனக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு பதவிகளோ பெற்றுத்தரணும்னா இங்கே ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கணும். குழப்பம் இருக்க இருக்க தான் நமக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அதனால் மௌனமாக இந்த காட்சிகள்லாம் பார்த்துட்டு இருந்தால் மட்டுமே போதும், தனக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு அவர் நினைப்பதாக சொல்கிறாங்க. அடுத்து திமுக போடும் கணக்கு, ஸ்டாலின் காட்டிய சிக்னல். இந்த தலைப்பில் நம்ம செய்தியாளர் ஒரு செய்தி அனுப்பினார். அது என்ன அப்படின்னா, நம்ம செய்தியாளர் திமுக முக்கிய பொறுப்பாளரிடம் பேசிகிட்டு இருந்தபோது அவர் என்ன சொல்லியிருக்கிறார், ஒருத்தர் நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருந்தப்போ அவங்க சொன்னாங்களா, இங்கே பாருங்கள், நீங்கள் அதிமுகவை வந்து பலவீனம் அடைய விடக்கூடாது, அதிமுக பலவீனம் அடைஞ்சால் அந்த இடத்துல வந்து பாஜக வளர்ந்துடும், ஸோ நம்ம அதுக்கு தகுந்தார் போல தான் காய்களை நகர்த்தணும் அப்படின்லாம் பேசியிருக்கிறார். அப்போ இந்த திமுகவில் இருக்கிற முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிற தலைவர்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன சொன்னாருன்னா, சார் அப்படிலாம் நினைக்காதீங்க, நீங்கள் சித்தாந்தம் சார்ந்து பேசுகிறீங்க, பாஜக வளர்ந்து விடக்கூடாது என்பதற்காக நம்ம அதிமுகவை வந்து பலப்படுத்தணும், அதெல்லாம் நம்ம பண்ண முடியாது சார், இந்த சட்டமன்ற தேர்தலையே கொஞ்சம் அசந்திருந்தால் மீண்டும் கூட அதிமுக ஆட்சியை பிடிச்சிருக்கோம், பல தொகுதிகளில் 500 வாக்கு வித்தியாசம், 1000 வாக்கு வித்தியாசம்தான், அப்போது பாஜக பலமடையக்கூடாது, அது எப்படி நமக்கு முக்கியமோ அதிமுகவும் பலமடையக்கூடாது, அதிமுகவும் ஒற்றை தலைமையிலலாம் வந்துடக்கூடாது, அதுலேயும் நம்ம ரொம்ப கராராக இருக்கணும், அதிமுக பலவீனப்படுவது தான் நமக்கு நல்ல விஷயம், அதுதான் ராஜதந்திர ரீதியில் சரியாக இருக்கும் அப்படின்னு அவங்களோட டிஸ்கஷன் போயிருக்கு. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சசிகலாவோட என்ட்ரி தங்களுக்கு பலன் தரும், அதிமுக பலமடையாமல் இருப்பதற்கு தங்களுக்கு அது பலன் தரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான வேலைகளை, அதற்கான வாய்ப்புகளை அவங்க ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படின்றது முக்கியமான அம்சம். இந்த 5 சம்பவங்கள் தான் ஆங்காங்கே நடந்திருக்கிறது. இப்போ இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா அரசியல் சூழல் எதை நோக்கி நகரும் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இதை ஒட்டி தான் இனி காய்கள் நகரும்,
நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். சசிகலா சமாதிக்கு போய் எங்கிருந்து தனது பயணத்தை தொடங்க போகிறார், காட்சிகள் எப்படி மாறப்போகுது, பாஜக எப்படி ஸ்ட்ராட்டஜியை வகுக்க போகுது, இபிஎஸ்க்கு என்ன சைன் கொடுக்க போகிறாங்க, சிக்னல் கொடுக்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் முன்கூட்டியே நம்ம தெளிவுபடுத்தியிருக்கோம். இந்த 5 சம்பவங்கள் வருங்கால தமிழக அரசியலின் திசை வழியை தீர்மானிக்க போகிற முக்கியமான சம்பவங்களாக நம்ம பார்க்குறோம். இதுதான் நடக்க போகுது, இதை ஒட்டி தான் எல்லா விஷயங்களும் நடக்க போகுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த சம்பவங்கள் எல்லாம் நம்ம யூகித்ததெல்லாம் நடந்த பிறகு இதை ஒட்டியே இன்னும் நிறைய பரம ரகசியங்கள் போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த எபிசோடு வந்து ரொம்ப சுவாரஸ்யமான எபிசோட். டெல்லி போனார் இல்லையா, ஸ்டாலின் டெல்லிக்கு போனார் இல்லையா, அப்போ நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. ஸ்டாலின் ஒரு வலையை விரிச்சிருக்கிறார், மோடிக்கு ஒரு வலையை விரிச்சிருக்கிறார், மோடி ஸ்டாலினுக்கு ஒரு வலையை விரிச்சிருக்கிறார். உண்மையில் யார் விரித்த வலையில் யார் அகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், டெல்லி அரசியல் எப்படி போயிட்டுருக்கு, இன்னும் 2 வருஷத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது, என்ன கணக்கில் பார்த்தாங்க, ஆர்எஸ்எஸ் ஸ்டாலின் வருகை பற்றி என்ன நினச்சாங்க அப்படின்றத பற்றியெல்லாம் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக சில தகவல்கள்லாம் கிடைச்சிருக்கு. அதை பற்றி நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்க போகிறோம். ரகசியங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும், நீங்களும் தொடர்ந்து எங்களோடு இணைந்து பயணிக்க வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.